யாழில் 13,000-க்கும் அதிகமான கொரோனா பரிசோதனைகள், நூற்றுக்கணக்கானோரின் முடிவுகள் இரவு வெளியாகும். அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய கடைகளில் குவியும் மக்கள். தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பல்கலைக்கழக மாணவர்கள். தேவையற்ற பயணங்களை நிறுத்துங்கள், பொதுமக்களுக்கு முக்கிய அறிவித்தல். யாழ் மாவட்டத்தில் வடமராட்சி கிழக்கு மற்றும் புங்குடுதீவு உள்ளிட்ட தனிமைப்படுத்தல் பகுதிகளில் உள்ள சுமார் 100-க்கும் மேற்பட்டவர்களுடைய பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் இன்று மாலை வெளியாகும் என யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் த. சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார். யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் சத்தியமூர்த்தி மேலும் கூறியுள்ளதாவது, இந்திய மீனவர்களுடன் தொடர்புகளை பேணியதற்காக வடமராட்சி கிழக்கில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் மற்றும் கம்பகா ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய பெண்கள் இருவர் புங்குடுதீவில் இனம் காணப்பட்டதை அடுத்து நேற்றைய தினம் யாழ் புங்குடுதீவில் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் என சுமார் 100-க்கும் மேற்பட்டவர்களுடைய பிசிஆர் பரிசோதனை முடிவுகள் இன்று மாலை வெளியாகும். இதேவேளை யாழ் போதனா வைத்தியசாலையிலும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்திலும் இதுவரை சுமார் 13,000-க்கும் அதிக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. யாழ் போதனா வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களை சிகிச்சை அளிக்கும் சிறப்பு விடுதி தொடர்ந்தும் பாட்டில் இருக்கின்றது என்றும் ஒருவர் சந்தேகத்தின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டுள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கம்பகா திவிலப்பிட்டிய பிரதேசத்தில் பெண்ணொருவருக்கு கொரோனா வைரஸ் தொற்றியிருப்பது உறுதியானதை அடுத்து பொதுமக்கள் தமக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். சிறப்பு அங்காடிகள் மற்றும் எரிபொருள் நிரப்பும் நிலையங்களில் பொதுமக்களை அதிக அளவில் காணப்படுகின்றனர். அத்துடன் பல சில்லறை வியாபார நிலையங்களில் அரிசிக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. பல மாதங்களாக அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். திவிலப்பிட்டிய பிரதேசத்தில் சமூக மட்டத்தில் கொரோனா நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள அடுத்து மக்கள் மத்தியில் மீண்டும் கொரோனா பீதி ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சப்ரகமுவ பல்கலைக்கழகம் 20 மாணவர்களை பிசிஆர் பரிசோதனை நடத்தப்படும் வரை தனிமைப்படுத்தி வைத்திருக்க முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகாதார அதிகாரிகளின் தீர்மானத்திற்கு அமையவே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சினை மேற்கோள் காட்டி தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த 20 மாணவர்களுக்கும் கம்பகா மாவட்டத்தின் மினுவான்குடம் மற்றும் திவிலப்பிட்டிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்களாவர். தனித்தனி தனிமைப்படுத்தல் இடங்களை மாணவர்களுக்காக தயார் செய்யுமாறு சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளதாக சப்ரகமுவ பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாணவர்கள் யாருக்காவது COVID-19 தொற்று இனம் காணப்பட்டால் அவர்களுக்காக ஒரு தனிமைப்படுத்தல் பிரதேசத்தை தயார்படுத்தி வைக்குமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றும் இருவரை யாழ் மாநகர சபையின் சுகாதார பிரிவினர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருப்பதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மாநகர சபையின் உறுப்பினர் வரதராஜன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்ட ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்ணொருவரின் மகள் யாழ் தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றுகின்ற நிலையில் அவர் உள்ளிட்ட இருவர் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் பிரகாரம் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் உறவினர்கள் கம்பகாவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றனர். இந்நிலையில் நாவலர் வீதியில் அமைந்திருக்கும் தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றும் பெண் தனது நண்பருடன் நேற்று முன்தினம் இரவு கம்பகாவிலிருந்து யாழ்ப்பாணம் வந்துள்ளார். இது தொடர்பாக தகவல் கிடைத்ததை அடுத்து அந்த பெண்ணின் தங்குமிடம் அமைந்துள்ள இடத்திலும் அவருடைய நண்பர் பணிபுரிகின்ற கோட்டை பகுதியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் உள்ள சிறைச்சாலைகளுக்கு பார்வையாளர்கள் வருவதை இடைநிறுத்த தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார உபுல்தெனியா தெரிவித்துள்ளார். மகர மற்றும் நீர்கொழும்பு சிறைச்சாலைகளுக்கு பார்வையாளர்கள் வருவது நேற்றுடன் நிறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா நோயாளி பெண்ணொருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து திவிலப்பிட்டிய மற்றும் மிருவான்குட பிரதேசங்களில் நேற்று முதல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சிறைச்சாலைகளில் உள்ள கைதிகளுக்கு மத்தியில் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் நோக்கில் மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக உபுல்தெனிய குறிப்பிட்டுள்ளார்.
தற்போது ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்களையும் கூட்டங்களையும் நிறுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். மெனுவான்கொடையில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலையில் 69 ஊழியர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளமை இன்றைய தினம் வெளியான PCR சோதனைகளின் முடிவுகளின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3471 உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் நாட்டில் மீண்டும் சமூக மட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றின் வீரியத்தன்மையை கருத்தில் கொண்டு தேவையற்ற பயணங்கள் கூட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் மக்கள் தொடர்ந்தும் விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதேவேளை சமூக இடைவெளியினை பொதுமக்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் முகக்கவசங்களை பயன்படுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நாட்டில் இந்த நேரத்திலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த நேரிடலாம் என்று பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்றிற்கு அவர் வழங்கிய நேர்காணலில் தெரிவித்துள்ளார். தற்போது ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் நாட்டில் எந்த நேரத்திலும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்த நேரிடலாம் என்பதால் மக்கள் எந்த வேளையிலும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். எனவே மக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை சேர்த்து வைத்திருக்கும் வரை ஊரடங்கு சட்டம் காத்திருக்காது. ஆகவே எப்போதும் தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். இதேவேளை கொரோனா தொற்றானது திவிலுப்பிட்டிய கம்பகா பகுதியில் மாத்திரம் மட்டுப்பட்டிருக்கும் அல்லது அந்த எல்லையை தாண்டி அருகிலுள்ள பிரதேசங்களுக்கு வந்திருக்கும் என்றும் கூற முடியாது. சில வேளைகளில் தத்தமது பிரதேசங்களிலும் பரவி இருக்கலாம் என்பதால் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.